Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். டுடே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனல்ல எட்டாம் வகுப்பு தமிழ் அதுல ஒவ்வொரு இயலை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா இயல் எட்டுல இரண்டாவது டாபிக் மெய்ஞான ஒளி. அடுத்ததா இயல் எட்டுல மூணாவது டாபிக் அயோத்திதாசர் சிந்தனைகள். ஸோ இந்த ரெண்டு டாபிக்ல இருக்க க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரெண்டு டாபிக்குமே சின்ன சின்ன டாபிக், ஸோ எந்த இடத்தும் ஸ்கிப் பண்ணாம வீடியோ எண்டு வரையும் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோவுக்குள்ள போகலாம். டிஎன்பிஎஸ்சி சேனல் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் எட்டுல இரண்டாவது டாபிக் மெய்ஞான ஒளி. ஸோ இந்த டாபிக்ல இருக்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. க்வெஸ்சன் ஒன்று, மனிதர்கள் தம் டேஸ் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். ஆன்சர், ஐம்பொறிகளை. மனிதர்கள் தம் ஐம்பொறிகளை தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். அடுத்ததா க்வெஸ்சன் இரண்டு, ஞானியார் சிறந்த சிந்தனைகளை மக்களிடம் டேஸ். ஆன்சர், பகிர்ந்தனர். ஞானியார் சிறந்த சிந்தனைகளை மக்களிடம் பகிர்ந்தனர். அடுத்ததா க்வெஸ்சன் மூன்று, ஆனந்த வெள்ளம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர், ஆனந்தம் குட்டல் வெள்ளம். ஆனந்த வெள்ளம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆனந்தம் குட்டல் வெள்ளம். அடுத்ததா க்வெஸ்சன் நான்கு, உள்கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர், உள்ளிருக்கும். உள்கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உள்ளிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாடப்பகுதியில் இருக்க வினாவிடை இதோட முடியுது. அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க கூடுதல் வினாக்களை பார்க்கலாம். பாடப்பகுதியில் இருக்க கூடுதல் வினாக்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. க்வெஸ்சன் ஒன்று, சுல்தான் அப்துல் காதர் என்னும் இயற்பெயர் கொண்டவர் டேஸ். விடை, குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. சுல்தான் அப்துல் காதர் என்னும் இயற்பெயர் கொண்டவர் குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. அடுத்ததா க்வெஸ்சன் இரண்டு, இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்தவர். விடை, குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்தவர் குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. அடுத்ததா க்வெஸ்சன் மூன்று, சதுரகிரி புறாமலை நாகமலை முதலிய மலைப்பகுதிகளில் தவமியற்றி ஞானம் பெற்றவர். விடை, குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. சதுரகிரி புறாமலை நாகமலை ஆகிய மலைப்பகுதிகளில் தவமியற்றி ஞானம் பெற்றவர் குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாடப்பகுதியில் இருக்க கூடுதல் வினாக்கள் இதோட முடியுது. அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க சொல்லும் பொருளும் பார்க்கலாம். பாடப்பகுதியில் இருக்க சொல்லும் பொருளும், பகராய் என்னும் சொல்லுக்கு தருவாய் என்பது பொருள். ஆனந்த வெள்ளம் என்னும் சொல்லுக்கு இன்பப் பெருக்கு என்பது பொருள். பராபரம் என்னும் சொல்லுக்கு மேலான பொருள் என்பது பொருள். அறுத்தவருக்கு என்னும் சொல்லுக்கு நீக்கியவருக்கு என்பது பொருள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாடப்பகுதியில் இருக்க சொல்லும் பொருளும் இதோட முடியுது. அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க நூல் வெளியை பார்க்கலாம். பாடப்பகுதியில் இருக்க நூல் வெளி, குணங்குடி மஸ்தான் சாகிப்புவின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். இவர் இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்தவர். சதுரகிரி புறாமலை நாகமலை முதலிய மலைப்பகுதிகளில் தவம் இயற்று ஞானம் பெற்றவர். எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னி முதலான நூல்களை இயற்றியுள்ளார். நம் பாடப்பகுதி குணங்குடியார் பாடற்கோவை என்னும் தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் வந்து இதோட முடியுது. அடுத்ததா நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். இயல் எட்டு அதில் மூணாவது டாபிக் அயோத்திதாசர் சிந்தனைகள். ஸோ இந்த டாபிக்ல இருக்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. க்வெஸ்சன் ஒன்று, அயோத்திதாசர் டேஸ் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். ஆன்சர், தென்னிந்திய. அயோத்திதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். அடுத்ததா க்வெஸ்சன் இரண்டு, அயோத்திதாசர் நடத்திய இதழ். ஆன்சர், ஒரு பைசா தமிழன். அயோத்திதாசர் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன். அடுத்ததா க்வெஸ்சன் மூன்று, கல்வியோடு டேஸ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து.
ஆன்சர் கைத்தொழிலும். கல்வியோடு கைத்தொழிலும் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து. அடுத்ததா க்வெஸ்சன் 4, அயோத்திதாசர் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது டேஸ். ஆன்சர் ஆழ்ந்த படிப்பு. அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது ஆழ்ந்த படிப்பு. அடுத்ததா க்வெஸ்சன் 5, மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது. ஆன்சர் மழை. மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது மழை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாடப்பகுதியில் இருக்க வினா விடை இதோட முடியுது. அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க கூடுதல் வினாக்களை பார்க்கலாம். பாடப்பகுதியில் இருக்க கூடுதல் வினாக்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. க்வெஸ்சன் 1, அயோத்திதாசர் பிறந்த ஆண்டு. விடை பாருங்க பக்கத்திலே இருக்கு. ஆப்ஷன் ஆ தான் சரியான ஆன்சர், 1845. அயோத்திதாசர் பிறந்த ஆண்டு 1845. அடுத்ததா க்வெஸ்சன் 2, அயோத்திதாசர் பிறந்த ஊர். ஈதா சரியான விடை சென்னை. அயோத்திதாசர் பிறந்த ஊர் சென்னை. அடுத்ததா க்வெஸ்சன் 3, அயோத்திதாசர் இயற்பெயர். விடை காத்தவராயன். அயோத்திதாசரின் இயற்பெயர் காத்தவராயன். அடுத்ததா க்வெஸ்சன் 4, அயோத்திதாச பண்டிதர் என்பவர் காத்தவராயனின் டேஸ். விடை ஆசிரியர். அயோத்திதாச பண்டிதர் என்பவர் காத்தவராயனின் ஆசிரியர். அடுத்ததா க்வெஸ்சன் 5, ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழின் ஆசிரியர். விடை அயோத்திதாசர். ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழின் ஆசிரியர் அயோத்திதாசர். அடுத்ததா க்வெஸ்சன் 6, ஒரு பைசா தமிழன் வார இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு. விடை 1907. ஒரு பைசா தமிழன் வார இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1907. அடுத்ததா க்வெஸ்சன் 7, ஒரு பைசா தமிழன் இதழ் ஓராண்டுக்கு பிறகு அடைந்த பெயர் மாற்றம். விடை தமிழன். ஒரு பைசா தமிழன் இதழ் ஓராண்டுக்கு பிறகு அடைந்த பெயர் மாற்றம் தமிழன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் வந்து இதோட முடியுது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த ரெண்டு டாப்பிக்கில் உங்களுக்கு என்ன டவுட் எதனா இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு உண்டான தீர்வை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.